அவரை ஆராதித்து தொழுது கொள்ள, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்குள்ளே நாம் மகிழ நம்மை அழைத்து கொண்ட மகிமே ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே. நன்றி நன்றி ஆண்டவருக்கு, நன்றி நன்றி அப்பாவுக்கு, நன்றி. வசன வாசிப்போம். எண்ணாகமம் 6:24-25 வாசிப்போம். ஆண்டவர் உனக்கு ஆசீரளித்து காப்பாற்றுவாராக, ஆண்டவர் உனக்கு தம்முடைய திருமுகத்தை காண்பித்து உன்மேல் இரக்கமாயிருப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை உனக்கு காட்டி அவருடைய இரக்கம் உன்மேல் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அதிகாரியோடு நாம் கடந்து செல்கிறோம், ஒரு விண்ணப்பத்தோடு நாம் புறப்பட்டு செல்கிறோம், நான் ஒரு வேண்டுதலோடு கடந்து செல்கிறோம். அந்த அதிகாரியை நம்பி கடந்து செல்கிறோம், அந்த அதிகாரிக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உன்னுடைய விண்ணப்பத்தை அந்த அதிகாரியோ கரநீட்டி வாங்கவில்லை என்றால், உன்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்றால், உன் முகத்தை பார்க்கவில்லை என்றால், அந்த அதிகாரி திரும்பி செல்லும் போது உன் விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதற்கு அறுத்தோ அந்த அதிகாரியோடு உனக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை பார்க்காமல் இருக்கும் போது, தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளும் போது உனக்கு தெரிகிறது, நான் தேடி வந்த காரியங்கள், இதோ நான் விண்ணப்பத்தோடு கடந்து வந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை உன்மேல் திருப்பி, அவருடைய முகத்தை உனக்கு காட்டி, அவருடைய இரக்கம் உனக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசி 25. ஆண்டவர் உனக்கு தம்முடைய திருமுகத்தை காண்பித்து உன்மேல் இரக்கமாயிருப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். அவர் இரக்கத்தின் கடவுளாயிருக்கிறார். அவர் இரக்கத்தின் ஒற்றாயிருக்கிறார். உன்மேல் அவர் இரக்கம் காட்டுவாராக. ஹல்லேலூயா. நீ உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறார், நீ வேதனை இதயத்தோடு இருக்கிறார், நீ காயத்தோடு இருக்கிறார், நீ பலவித பலகீனங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் உன்னை தேடி வருகிறது. அவருடைய நம்மேல் வெளிப்பட போகிறது. அவருடைய இரக்கத்தின் கண்கள் உன்னை தேடி வருகிறது. அவர் உன்னை பார்த்து பிடிக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் காட்டுகிறார் கடவுள். இரக்கத்தின் கடவுள் உன்னை பார்க்கிறார். இரக்கத்தின் கடவுள் அவருடைய பார்வை உன்மேல் அனுப்புகிறார். அவர் உன்னை நேராக பார்க்கிறார். பார்த்து உன்மேல் இரக்கம் காட்டுவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நீ பயப்படாதே, நீ சாந்து போகாதே, நீ தளர்ந்து விடாதே, நம்பிக்கை விசுவாசத்தை இழந்து விடாதே, செபத்து நீ தளர்ந்து போகாதே. ஆண்டவருடைய கரம், அவருடைய இரக்கத்தின் மகம் உன்னை பார்க்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இரண்டு கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம் வாசிப்போம். கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் போதுமான அளவில் உங்களிடம் இருக்க செய்வார், அதோடு எந்த நற்செயலையும் செய்வதற்கு தேவையான பொருள் உங்களிடம் மிகுதியாகவே இருக்க செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுள் எல்லா வல்லவர், எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தங்க செய்வார். ஆசீர்வதிப்பார், எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவ மகனிலே தேவ குடும்பத்திலே ஆண்டவர் தங்க செய்வார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தின் பொருள்கள், எல்லா ஆசீர்வாத ஐஸ்வர்யங்கள், எல்லா ஆசீர்வாத உணவுகள், எல்லா ஆசீர்வாத அலங்காரங்கள் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. கடவுள் உனக்கு செய்ய இருக்கக்கூடிய நன்மையை கொண்டு, கடவுள் உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு, கடவுள் உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய சம்பத்துக்களை கொண்டு நீ அந்த தீமை செய்யாத பெடு, நீ நல்லதை செய்து முடிக்க ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தந்து வைப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களினாலே நீ பாவத்தில் விழ மாட்டா, நீ அகங்காரப்பட மாட்டா, நான் ஆணகம் என்ற நிலையில் ஆக மாட்டா, நீ பெருமை கொள்ள மாட்டா, நீ தானம் தர்மம் செய்வாய். தானம் தர்மம் தான் ஆண்டவருக்கு செய்கிறதை காட்டிலும், ஆலயங்களுக்கு கொடுக்கிறதை காட்டிலும் மேலானது என்பதை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ கடவுளுக்கும் கொடுத்து நீ நல்லதை செய்து நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அநேகரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஒன்று இல்லாத நிலையில் இருப்பார்கள், கடன் பாரத்தோடு இருப்பார்கள், வேதனை துயரத்தோடு ஆலயத்தில் வருவார்கள், கண்ணீரோடு விண்ணப்பிப்பார்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லா வல்லவராகிய தேவே எல்லா நன்மைகளை அவர் கொடுப்பார். அவர்கள் அந்த ஆசீரை கண்டு என்ன செய்வார்கள்? செபிக்கிறதை மறந்து விடுவார்கள், உபவாசிக்கிறதை மறந்து விடுவார்கள். ஐயோ, உலகத்தை சுற்றி வரும்படியானே தீமையில் இருப்பார்கள், குடிப்பார்கள், தீமையான அக்கிரமத்தை செய்வார்கள், பெருமைப்படுவார்கள், பிறரை வேதனைப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, அவருடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்கிறவர்கள் அல்ல, அவருடைய ஊழியர்களுக்கு அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களோ அது பாவத்தை கூட்டாது, பாவத்தை பெருக வைக்காது, அது பெருமை கொடுக்காது, அது கோபகாரத்தை கொடுக்காது, நான் என்ற எண்ணத்தை கொடுக்காது. எது இருந்தாலும் தாழ்மையாயிருப்பார்கள், பொறுமையாய் வாழ்வார்கள், பிறருக்கு இரக்கம் காட்டுவார்கள், ஆண்டவருக்கு கொடுத்து வாழ்வார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகள் நன்மைகளை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நற்கிரியைகளை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய இரக்கத்தை நம்மேல் அனுப்புகிறார், அவருடைய இரக்கத்தின் முகத்தை நம்மேல் திருப்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க
இருக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த நன்மைக்கும் எந்த பொருளுக்கும் குறை இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் நன்மை பாக்கியம் இருக்கிறது. அது நான் நல்லதை செய்து நல்லதை செய்து செய்து ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி ஒரு வசனத்தில் இருக்கிறது, நீயோ உழைத்து உண்டு குடித்து உழைப்பின் பலனை கொண்டு உண்டு குடித்து எல்லா நன்மையும் பாக்கியமும் இருக்கும். ஹல்லேலூயா. உழைப்பினால் வருகிறது, உழைப்பினால் எல்லா நன்மையும் பாக்கியமும் வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எல்லா நல்லவராகிய கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இரக்கம் அவருடைய மகன் உன்னை பார்ப்பதாக, உன்னை ஏறெடுத்து உன்னை திருப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. அதனால் உனக்கு எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா கிருபையும் ஆற்றலும் உன்னை தேடி வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் தேடி வருகிறது. அது உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. உன் சம்பத்துகள் பெருகி கொண்டிருக்கிறது. உன் சம்பத்து நிலைகளை ஆண்டவர் பெருக வைத்துக் கொண்டே இருக்கிறார். உனக்கு எந்த நன்மையும் குறையில்லை. அதை கொண்டு நீ நல்லதை மட்டும் செய்கிறார். கடவுள் தந்த ஆசீர்வாதத்தினாலே எந்த தீமையும் நீ செய்வதில்லை. ஆண்டவருக்கு எதிராக நீ எந்த பாவத்தை செய்யவில்லை. ஆண்டவருக்கு எதிராக எந்த அக்கிரமத்தை நீ செய்யவில்லை. அதை கொண்டு உனக்கு நன்மையும் பாக்கியமும் பெருகி கொண்டிருக்கிறது. நீ நல்லதே மட்டும் செய்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ஊழியர்களே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரா? அந்த ஆசீர்வாதத்திலே நீ நல்லதை செய்கிறாயா? உனக்கு அதனால் நன்மைகள் பெருகி கொண்டிருக்கிறதா? நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்திலே நீ நிலைத்திருக்கிறா. ஹல்லேலூயா. இல்லை, கடவுள் உன்னை ஆசீர்வதித்த பின்பு நீ அவருக்கு கொடுக்காம அவருக்கு எதையும் செய்யாம பிறருக்கு இரக்கம் காட்டாம எந்த நல்ல காரியத்துக்கு நீ பயன்படுத்தாம தனக்கு தனக்கு என்று சேகரிக்கிறாயோ, ஐயோ உனக்கு கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு உன்னுடைய தலைமை சாபம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இருள் பெருகி கொண்டிருக்கிறது. நீ விழுந்து போகக்கூடிய பள்ளத்தாக்கு திறக்கப்படுகிறது. பலவித நாசழிவுகள் ஏற்படுகிறது. அது உனக்கு தெரிவதில்லை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சம்பத்துக்களும் ஏழ்கைகளும் ஐஸ்வர்யமும் கனமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டு நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் ஆண்டவருக்கு கொடுத்து தானம் தர்மம் செய்து எதெல்லாம் நல்ல காரியங்களோ தெய்வீக காரியங்களோ இல்ல நல்ல காரியங்களோ அதை அறிந்து செய்கிறார்கள். ஒரு கட்டமோ தன்னுடைய பேருக்காக பெருமைக்காக இல்ல தன்னுடைய சுயத்துக்காக ஒரு கூட்டம் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இரண்டு நிலை வருகிறது. ஒருவனுக்கு சாபம் சேகரிக்கப்படுகிறது, ஒருவனுக்கு நன்மை சேகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் எல்லா பாக்கியவனை தேடி வரும் போதெல்லாம் எல்லா செல்வ பொருள்
முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லதை செய்து முடிக்கும் போது உனக்கு எந்த சேதமும் இல்லை, உன் சம்பத்துக்கு என்ன சேதமும் இல்லை, உன் உழைப்புக்கு என்ன சேதமும் இல்லை, உன் குடும்ப சந்ததிகளுக்கு எந்த சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் பலரும் ஒரு ஜெபத்தை வைத்து பலனலை நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்பதால் எல்லாம் நமக்கு நடக்கும். நாம் ஜெபிப்பதால் எல்லாம் நாம் நீதிமானாக இருக்கிறோம். வேதத்தை எடுப்பதால் நாம் நல்லவர்களாகவே வாழ்கிறோம். நாம் ஜெபிக்க வருவதால் ஆண்டவருடைய பார்வையை நீதிமானாக இருக்கிறோம், ஊழியர்களாக இருக்கிறோம் என்று குறிட்டா நினைக்கிறீர்கள், இல்லை தெரிந்தும் குறிட்டு நிலையாய் நினைத்து இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவருடைய பார்வையில் அவர் உனக்கு செய்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு நீ நல்லதை செய்வாயாக. மறுபடியும் மறுபடி கடவுள் உனக்கு சொல்கிறார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ஒன்மே திருப்பப்படும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியர்களே, தேவ மக்களே, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் போது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் வரும்போது, வாக்கு தத்தங்கள் கிடைக்கும் போது ஆனந்தம் வருகிறது. அந்த ஆனந்தத்தின் ஆசீர்வாதத்தை நீ எந்த நிலையை பரிமாறுகிறாய் என்பது இன்று கடவுள் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செவி உடையவர்கள் கேட்க கடைவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இரக்கம் பிரசனமாகிறது. யாருக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது, உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு நீ நல்லதை செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழமொழியாகமம் 10:22 வசனம் வாசிப்போம். கடவுளின் ஆசியால் மனிதர் பொருள்வளம் உள்ளவராக துன்பமும் அவர்களை சேராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதங்களினாலே எல்லா பொருளும் அவர்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீ நினைக்காதது உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. உலகத்தில் பொருள்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேடி வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? எல்லா நம்மை தேடி பிடிக்கும். ஹல்லேலூயா. நீ விரும்பாததையும் கடவுள் உனக்கு செய்வார். நீ நினைக்காததை கடவுள் உனக்கு தருவார். நீ கட்டாததை உனக்கு தருவார். நீ வளர்த்தாததை கடவுள் உனக்கு தருவார். நீ உழைக்காததை கடவுள் உனக்கு செய்வார். ஏனெனில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு எல்லா சம்பத்துக்களும் எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா பொருளாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. திருப்பி வாசி. கடவுளின் ஆசியால் மனிதர் பொருள்வளம் உள்ளவராக துன்பமும் அவர்களை சேராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதர்களாகிய சம்பத்தர்கள் என்ற பேரடைகிறோ இவர்கள் யார்? சம்பத்தர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த துன்பம் உன்னை சேதப்படுத்துவதில்லையே, எந்த துன்பம் நான் சலிமைகளும் உன்னை அழித்து விடுவதில்லை. ஹல்லேலூயா. அது கடுவளமும் குறைந்து வருவதில்லை, பெருகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆசீர்வதித்தார் எல்லா பொருளை எல்லா சம்பத்துக்களை கடவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிரப்பினார் யோபத்திற்கு கடவுள் எல்லாவற்றை கொடுத்தார் அது அவருக்குள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது இதெல்லாம் என்னை விட்டு பிரிந்து போகுமோ பயம் அவருக்குள் இருந்தது அந்த பயத்தின் பலகீனத்தை அழகை எடுத்து அந்த பயத்தை கண்டால் அந்த சிந்தனை கண்டால் அந்த எண்ணத்தை அழகை கண்டால் ஆதலா கடவுளோடு சென்று அவனுக்கு என்ன நன்மை குறை இருக்கிறது உம்மோடு லாபம் இல்லாமலா அவன் உம்மோடு இருக்கிறான் ஹல்லேலூயா 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய ஜனமே பரிசோதனை யோபுக்கு வந்தது யோபுக்கு என்ன வந்தது பரிசோதனை வந்தது தண்டனை வரவில்லை அழிவு வரவில்லை சிறை கொடுத்து அழகை பரிசோதனை கொண்டு வந்தான் ஹல்லேலூயா 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னை கடவுள் உனக்கு சொல்கிறா கடவுளுடைய ஆசீரோ மனிதர்களுக்கு எல்லா பொருளை கொண்டு வருகிறது செல்வத்தை கொண்டு வருகிறது நீ சம்பத்தனாய் மாறுகிறா அங்கு துன்பம் நெருங்குவதில்லை ஹல்லேலூயா 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 நீ சஞ்சலப்படாமல் இருக்கும் போது நீ பயப்படாமல் இருக்கும் போது நீ விசுவாசத்தில் இருக்கும் போது ஆழமான உபவாசத்தில் இருக்கும் போது முழங்காலில் இருக்கும் போது துன்பம் உனக்கு இல்லை ஹல்லேலூயா பரிசுத்தத்தில் இருக்கும் போது உனக்கு துன்பம் அணுகுவதில்லை நாம் எல்லாரும் ஒரு காணப்பாடத்தை எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு ஒரு உபத்திரம் வரும்போது நமக்கு ஒரு சோதனை வரும்போது காணப்பாடம் சொல்கிறோம் யோபத்தருக்கு வந்த சோதனை யோபத்தருக்கு வந்த பாடு யோபத்தருக்கு வந்த வேதனை எங்களுக்கு வருகிறது ஆண்டவரை தேடுகிறதால் வருகிறது ஊழியர்களால் மாறினதால் வருகிறது இல்லை ஹல்லேலூயா யோபத்தருக்கு கடந்து வந்த பரிசோதனை சோதனை ஆண்டவருடைய கல்வாரி பாடுகள் ரத்தம் அழித்து விட்டது ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோபத்தரை போல யாரை கடந்து சோதனை தள்ள விரும்பவில்லை ஹல்லேலூயா அவரை போல நீ நிலைப்பட மாட்டாய் ஆண்டவரை காரி துப்பி செல்லுவாய் ஆனால் இயேசு கிறிஸ்து யோபத்தரை போல அநேகர் அழகி தொடாமல் இருக்க அவரே பலியாக்கப்பட்டார் கிறிஸ்துவின் பலிக்கு பின்னால் யோபத்தருடைய சோதனை பரிசோதனை யாருக்கும் இல்லை ஹல்லேலூயா சோதனை உண்டு இயேசு கிறிஸ்துவே சொன்னார் சீடர்களுக்கு விழிப்பாயிருங்க விழிப்பாய் காணப்படுங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனை உண்டு அதில் உள்படாமல் இருக்க விழிப்பாயிருங்க ஹல்லேலூயா விழிப்பென்னால் என்ன ஆண்டவர் செபத்தை கட்டி கொடுத்தார் எங்களை சோதனையே உள்படுத்தாவது பெடு எங்களை காப்பாற்றும் என்பதை ஆண்டவரோடு கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்று கொடுத்தார் ஹல்லேலூயா உலகத்தில் வாழும் காலவரை சோதனை விண்ட பாடு விண்ட ஆனால் யோபத்தருக்கு பாடில்லை ஹல்லேலூயா கிறிஸ்துவின் பாடுகள் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவின் ஆடுகள் அதை
ஹல்லேலூயா ஆண்டவர் யோபத்தரை அழிக்கவில்லையே யோபத்தரை ஆண்டவர் தண்டிக்கவில்லையே யோபத்தரை ஆண்டவர் கைவிடவில்லையே ஆனால் பரிசோதனை அங்கு நடந்தது ஹல்லேலூயா தேர்வு நடந்தது அதில் அவர் வெற்றி பெற்றார் ஹல்லேலூயா ஆவிக்குரியதிலே ஊழியத்தின் பாதையிலே பரலோக மாதலிலே கடந்து செல்ல யோபத்தருக்கு பூமியில தேர்வு நடந்தது ஹல்லேலூயா வெற்றி பெற்றார் எல்லாவற்றை இழந்து ஆண்டவருடைய நாமம் மகிமையடையட்டும் ஆண்டவர் தந்தார் அவர் எடுக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமம் எல்லாரும் மகிமையடையட்டும் எழுதி முடித்தார் ஹல்லேலூயா நூற்றுக்கு நூற்றாக மார்க்கெடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த கடவுள் சொல்கிறார் கடவுளுடைய ஆசீர்வாதம் எத்தகைய என்பது மனிதர்களுக்கு செல்வங்களையும் பொருள்களையும் கொண்டு வரக்கூடியது ஹல்லேலூயா அத்தகைய ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு குடிக்கொள்ளும்போது துன்பம் அங்கு நிரங்குவதில்லை ஹல்லேலூயா அதை கொண்டு உண்டு குடித்து அதை கொண்டு நீ ஆண்டவருக்கு அகமகிழ்ந்து அவருக்கு கொடுத்து அநேக நல்ல காரியங்கள் செய்து நல்லவன் நல்லவள் என்று பேரெடுக்க கடமை உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஹல்லேலூயா அந்த பேரிலே உனக்கு துன்பம் இல்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் நம்மோடு குடிக்கொள்கிறார் அவர் நமக்குள் இருக்கிறார் நம்மை கடவுள் ஆசீர்வதிக்க கூடியதில் பிரியமாக இருக்கிறார் அதனால் துன்பம் நெருங்காதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஹல்லேலூயா 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 உபாகமம் 23:5 வசிப்போம் உன் கடவுளாகிய ஆண்டவரோ பாலாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி உன்மேல் அன்பாயிருந்து அந்த சாபத்தை உனக்கு ஆசீராக மாற்றிவிட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவராக கடவுள் சொல்கிறார் என்னை சபிக்க வந்த பாலாம் சாபத்திலிருந்து உன்னை நாம் ஆசீர்வதிக்கிறோம் ஹல்லேலூயா உன் கூட இருக்கிற ரத்த உறவுகள் உன்னுடைய உயர்வை கண்டு மறைமாய் சபிக்கிறது பொறாமை நாள் சபிக்கிறது இல்ல உன் சபையில் இருக்கிற உன் சாட்சியை கேட்டு பொறாமை நாள் சபிக்கிறது உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே என்று நீ எல்லாவற்றை வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் இதயத்தினால் உன்னை சபிக்கிறார்கள் இல்லை உனக்கு எதிரான எதிர் சபங்கள் எழும்புகிறது நான் சாலிந்து போகும்படியாக எழும்புகிறது எதிரி சங்கங்கள் எழும்புகிறது மந்திரவாத கூட்டங்கள் எழும்புகிறது இல்லை உன் தாயின் சாபம் இருக்கிறது தந்தையின் பாவ அக்கிரமத்தின் சாபம் இருக்கிறது எல்லா சாபம் உனக்கு முன்னால் இருக்கிறது ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார் அந்த சாபத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறோ ஹல்லேலூயா அந்த சாபானை அழிக்கும்படியாய் வருகிறது அது உன்னை அழிக்க தேடி உள்ளது நாம் அதை அழித்து தடை பண்ணி எத்தகைய சாபம் உனக்கு இருந்தது அத்தகைய சாபத்துக்கு பதிலாக உனக்கு ஆசீரளிக்கிறோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய எதிரிகள் மட்டல்ல நம்மளை சபிக்கக்கூடியது நம்மை தெரியாதவர்கள் மட்டல்ல நம்ம உயர்வை கண்டு சபிக்கக்கூடியது நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்களே நம்மை அழிக்க தேடுவார்கள் ஹல்லேலூயா அது எதிலானாலும் அழிக்க தேடுவார்கள் அழிக்க சாபம் போடுவார்கள் மனதினால் எரிந்து போடுவார்கள் அழிந்து போக வேண்டும் உன்னுடைய துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர் வழங்கப்படுகிறது அந்த ஆசீர் எல்லா பொருளை கொண்டு வருகிறது எல்லா செல்வத்தை கொண்டு வருகிறது எல்லா எல்கையை பிடிக்கிறது எல்லா நன்மையும் தேடி வருகிறது அதனால் உனக்கு துன்பம் வருவதில்லை அடுத்தபடியாக கடவுள் சொல்கிறார் நீ ஆண்டவரே ஆசீர்வதித்து அதனால் நீ நல்லதே மட்டும் செய்யும் போது உன்னை தேடி வருகிற சாபங்கள் உனக்கு மறைவாய் போடுகிற சாபங்கள் உனக்கு மதுர மறைவாய் எழுப்புகிற கேடுகள் எல்லாவற்றுக்கு பதிலாக அதற்கு மேலாக உன்னை ஆசீர்வதிக்கிறோம் ஹல்லேலூயா உன்னை சபித்து உன்னை தூற்றி தள்ளிய நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு முன்னாலே இல்ல அந்த குடும்பத்துக்கு முன்னாலே இல்ல கூட இருக்கிறவர்களுக்கு முன்னாலே ஆசீர்வதித்து உன்னை மலையை போல மகிமையாக உயர்த்தி கட்டுவார் ஹல்லேலூயா இதுவே ஆண்டவருடைய வல்லமை எல்லா வல்லவராக தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆசீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ துசித்தால் போதும் இல்லாத பல்லாத ஒரு சில கதைகளை கட்டி எழுப்பினால் போதும் பேர்கள் அழிந்து போகும் துசித்து போகும் மகிமை குறைந்து போகும் உறவுகள் அழிந்து போகும் எந்த நிலை நீ கதை கட்டி சபிக்கிறாயோ வேதனைப்படுத்துவாயோ இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை கடவுள் உனக்கு முன்னால் உயர்த்தி எழுப்புவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆதலால் சபித்தார்கள் ஐயோ சாபத்தை பாடுகிறார்கள் எந்த நிலை நீ பயப்படாதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ உண்மையாகவே ஆண்டவருடைய மகனானால் உண்மையாகவே நீ ஆண்டவருடைய மகளானால் உண்மையாகவே நீ ஆண்டவருடைய ஊழியக்காரனானால் ஊழியக்காரியானால் உனக்கு எதிராக எந்த சாபம் எழுப்பினாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை ஹல்லேலூயா ஆண்டவர் வருவார் அதற்கு முன்னால் எழுந்தளி நெருப்பா எழும்புவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பயப்படாதீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லா சாபத்தில் இருந்த ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார் இல்லை உன் முன்னோர் சாபம் இருந்து கொண்டிருக்கிறதா நீ எல்லாவற்றிலும் நேர்மை உண்மையா இருக்கிறாயா உன்னுடைய தாய் தந்தர்கள் முன்னோர் சாபம் வியாதிகள் உன்னை தொடர்ந்து வருகிறதா ஆண்டவர் உனக்கு சொல்கிறார் கடவுள் உன்னோடு பேசுகிறார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் சாபத்தை ஆசீரா வெளிப்படுத்துகிறேன் சாபம் உடைக்கப்படுகிறது சாபம் அழிந்து போகிறது அது உன்னை சேதப்படுத்துவதில்லை ஹல்லேலூயா அது யாரை சேதப்படுத்த வேண்டுமோ அதை அவர்களை நோக்கி செல்லும் ஹல்லேலூயா ஒரு தாய்க்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிற என்றால் ஒரு மகன் கடவுளை தேடி ஒரு மகன் கடவுளை தேடாமல் இருக்கிறான் என்றால் தாய் தந்தையுடைய பாவம் சாபம் கடவுளை தேடாதவனை தேடி செல்லும் ஹல்லேலூயா கடவுளை தேடுகிறவனுக்கு முன்னால் ஆவியானவர் நெருப்பாக எழுந்தளி நிற்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதனால் சாபம் 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 என்று சொல்லி பேசாதே நீ ஆண்டவருடைய மகன் மகளானால் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை ஹல்லேலூயா அவனை ஆசீர்வதிக்கிறது ஹல்லேலூயா இஸ்ரவேல் மக்கள் சாபத்துக்குள்ளாக்கப்படாதபடி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளை யாருக்கு முன்னால் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார் குற்றம் உண்டு குறை உண்டு மன்னிப்பார் ஹல்லேலூயா தள்ள மாட்டார் ஹல்லேலூயா நம் பிள்ளைகளை தள்ளுவோமோ திருடன் என்பதை நினைத்து தள்ளுவோமோ இல்லவன் கேடுள்ளவன் என்பதை நினைத்து தள்ளுவோமோ இல்லவன் ஞானமற்றவன் என்பதை நினைத்து தள்ளுவோமோ இல்லவன் படிக்க விருப்பமில்லை
சாபத்தை உடைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜனமே, ஆண்டவரை தேடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சாபம் இருந்தாலும் எரித்து விடுவார். இல்லை உனக்கு முன்னால் நீ எப்படி ஆவா என்று சொன்னாலும் ஆண்டவர் திருப்பி விடுவார். ஹல்லேலூயா. இயேசுவி நாமத்திலே நான் திருப்பி விடுகிறேன் என்று சொல், ஆண்டவர் திருப்பி விட வைப்பார். ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ இப்படி சொன்னானே, அப்போ இப்படி சொன்னாலும், ஐயோ நான் என்ன செய்வேன், அப்படி அழிஞ்சு போவேன், ஐயோ ஐயோ அதிகாரமும் வல்லமையும் எதற்கு வல்லமை தானம், எதற்கு வளர்ச்சி தானம், எதற்கு நலவி தானம்? இத்தகைய அதிகாரங்களையும் இத்தகைய வல்லமை உனக்கு கொடுத்து ஆவியானவருக்குள்ளே நீ ரசனையாக உருவாக்கி எடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லேவி ராகமம் 26 11-12 வாசிப்போம். உங்கள் நடுவில் நமது உறைவிடமாகிய கூடாரத்தை நிறுவுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தை உங்கள் நடுவில் வைப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை கூடாரத்தை, மகிமை என்ற ஆலயத்தை உங்கள் நடுவில் கட்டுவோம். அவர் கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு? உங்களுக்காக, உனக்கு குடும்பத்துக்காக, உனக்காக சம்பத்துக்காக, உன் வளர்ப்பு வேலை வாய்ப்புகளுக்காக, உனக்காக ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். நாம் உங்களை வெறுப்பதில்லை. நான் உங்களை வெறுப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை உங்களை வைத்து நாம் எழுப்பினோம், கட்டி எழுப்பினோம். அதை நினைவு கூர்ந்து மகனே மகளே சோர்ந்து போகிறவர்களே, நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்கள் கடவுளாகிய நாம், உங்கள் கடவுளாகிய நாம், உங்கள் ஆண்டவராக மகிமையாக நான் உங்கள் நடுவில் எப்போதும் இருப்போம். உங்கள் நடுவில் எப்போதும் நாம் இருப்போம். உன் பக்கத்தில் இருப்போம். உன்னை இதயத்தில் ஏறி வாசம் பண்ணுவோம். உன் நடத்தையில் இருப்போம். உனக்கு முன்னால் புறப்படுவோம். உன்னுடைய பக்கல வரத்தில் இருப்போம். எப்போதும் நடுவில் உன்னை விட்டு விலகாதபடி உனக்கு குடிக்கொள்ளுவோம். உன்னோடு இருப்போம். நீங்கள் நமது குடிகளாக இருப்பீர்கள். நீங்கள் நம்முடைய குடிகளாயிருப்பீர்கள். நீங்கள் கன்னியர்கள் அல்ல, அந்நிய பிள்ளைகள் அல்ல, வேற இனம் அல்ல, வேற குலத்து அல்ல, வேற ரத்தம் அல்ல. நீங்கள் என்னுடைய குடிகளாக, எனக்கு சொந்தமான மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு குடிகளாயிருக்கிறீர்கள், எனக்கு கூடாரமாயிருக்கிறீர்கள், எனக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாயிராதபடி, இனி நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமையாயிராதபடி, அவர்கள் நாட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, அவருடைய நாட்டிலிருந்து உங்களை நான் விடுதலையாக்கி, உலகத்திலிருந்து உங்களை பிரித்து உன்னை அடிமைப்படுத்துகிற மனிதனிலிருந்து, தனவானிலிருந்து உன்னை பிரித்து, அதிகாரத்திலிருந்து பிரித்து, ஆணகத்திலிருந்து உன்னை பிரித்து, அழகையிலிருந்து உன்னை பிரித்து, சாபத்திலிருந்து உன்னை பிரித்து, பாவ அக்கிரமத்திலிருந்து, அடிமை வாழ்விலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் நிலையிலிருந்து, சிற்றின்பத்திலிருந்து, சிலை வழிபாடிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து பிரித்து, உங்கள்
கழுத்து விலங்குகளை முறித்தெறிந்து உன்னுடைய கழுத்து விலங்குகளை முறித்தெறிந்து உங்களை நிமிந்து நடக்க செய்த உன்னை நிமிர்ந்து நடக்க செய்த ஆண்டவராகிய கடவுள் நாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் ஆண்டவர் யார் பாவத்திலிருந்து பிரித்தவர் உன் ஆண்டவர் யார் அமாவாசை ஜெபத்தின் மூலமாக மந்திரவாதி ஓட வைத்தவர் மந்திரவாத திட்டங்களை உடைக்க வைத்தவர் மாந்திரியங்களை உடைத்தவர் பிசாசுகளை அழித்தவர் கொல்ல யாதி மரணங்களை உடைத்தவர் அடிமை வாழ்விலிருந்து எல்லா சாபத்திலிருந்து எல்லா பாரம்பரியத்திலிருந்து எல்லா கட்டிலிருந்து உலகத்து நிலையிலிருந்து எல்லா கழுத்து பிடியிலிருந்து விலங்கிலிருந்து உன்னை விடுவித்த கடவுளாகிய நாம் ஹல்லேலூயா அந்த ஆண்டவர் யார் மகிமையின் தேவன் ஹல்லேலூயா நீ எப்படி இருந்தா மூச்சு திணறலோடு இருந்தா இந்த ஆலயத்துக்கு வருக்கு முன்னர் நீ மூச்சு திணறலோடு இருந்தா நீ பல மனிதனுக்கு தண்டனையா இருந்தா நீ பல மனிதனுக்கு கெடரலா இருந்தா பல மனிதனுக்கு நீ அடிமையா இருந்தா அழகை கடுமையா இருந்தா பாவத்து கடுமையா இருந்தா சாபத்து கடுமையா இருந்தா எல்லாவற்றுக்கு நீ அடிமையா இருந்தா ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியுள்ளே நம்முடைய ரத்தத்தாலே உன்னை விலை கொடுத்து வாங்கியுள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய ஜனமே எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார் உன் எண்ணத்தை பார்க்கிறார் உன் சிந்தனையை பார்க்கிறார் உன் பேச்சை பார்க்கிறார் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் நடுவிலே இருக்கிறேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் உன்னை மறக்க மாட்டேன் என்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடிமையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டோம் அடிமை வாழ்விலிருந்து உன்னை மீட்டு கொண்டோம் உன்னை நடத்தி வந்தோம் உன் மூச்சு திணற கழுத்து விலங்குகள் எல்லாவற்றை உடைத்து உனக்கு பலனை தந்தோம் இன்று நீ யாருக்கு முன்னால் பேசக்கூடிய அதிகாரத்தை தந்தோம் பலனை தந்தோம் நீ தன்னன் தனிமையாக உழைத்து உன்னுடைய உழைப்பு நிற்கக்கூடிய பலனை உனக்கு தந்தோம் ஹல்லேலூயா இது யாருக்கு ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா அல்ப பணத்துக்காக அல்ப பொருளுக்காக ஆண்டவரை ஊழியத்தையும் ஊழியக்காரையும் காட்டிக் கொடுக்கிறவர்களுக்கு அல்ல தன்னுடைய உழைப்பிலே வாழக்கூடியவர்களுக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் உன்னை அடிமை வாழ்விலிருந்து கடவுளான மீட்டுள்ளார் உன்னோடு இருப்பார் உன் நடுவில் இருப்பார் உன் கூட இருப்பார் எல்லா போட்டுகளை உழைப்பார் இறக்கி தருவார் பறக்கும்படி ஹல்லேலூயா வெற்றின் வாயை தருவார் கேடத்தை தருவார் படக்கலங்களை தருவார் ஆண்டவருக்களை யுத்தம் பண்ண யுத்த வீரராக உன்னை மாற்றுவார் அதற்காகவே ஆண்டவருடைய ஆலயம் உனக்கா நியமிக்கப்பட்டது உனக்கா கட்டி எழுதப்பட்டது உனக்கு கொடுக்கப்பட்டது Hallelujah. 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 Praise the Lord. Glory to Allah. Glory to Allah. Glory, glory, glory. Glory, glory, glory. Glory, glory to Baber. Glory to Baber. Glory to Baber. Vallame, 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 vallame. Uttidu vallame. Uttidu vallame. Uttidu vallame. Uttidu vallame. Ellar abhishekathai pettukolluvom.
நன்றியோடு செபிக்கிறோம் ஜெபங்கிற நல்ல பிதாவே.